ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஏழு மூணு பயிற்சி 3.10 ஒன்றாம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காண்பவற்றிற்கு வரைபடம் வரைக, ஒவ்வொன்றுக்கு வரைபடம் வரையச்சிடும். ஃபஸ்ட்டு சம் இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுக்க, 0 கொடுக்க, எக்ஸுக்கு 0னா ஒய்யும் 0னாயிரும். ஓகே, எக்ஸுக்கு 1 கொடுங்க, 2 ஆகும். எக்ஸுக்கு -1 -2, எக்ஸுக்கு 2, 4-5 மதிப்பு கொடுங்க போதும், -2 இப்போ -4 ஆகும். ஓகே, இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் அட்டவணைப்படுத்துவோம். எக்ஸு ஒய், எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு என்ன கிடச்சிச்சுக்கு, 0. 1னா 2, -1னா -2, 2னா 4, -2னா -4. ஸோ குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0, 0, 1, 2, -1, -2, 2, 4, -2, 4, -4. ஓகே, இந்த புள்ளிகளை கிராஃபில் குறிப்போம். ஓகேவா, அளவு திட்டம் எக்ஸ்எச்சில் 1 cm = 1 அலகு. சின்ன அளவாக இருக்கையில் ஒன்றுன்னே எடுத்துக்கோங்க, பெரிய அளவுகளாக இருக்கையில் 2, 5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒய்யச்சில் 1 cm = 1 அலகு. ஓகே, என்னென்ன பாயிண்ட்டு, இப்போ 0, 0 உடனே இந்த பாயிண்ட்டை குறித்தோம், அங்கே எழுதிடுங்க. 1, 2, -1, -2, எக்ஸுக்கு -1, ஒய்க்கு -2, 2, 4, எக்ஸுக்கு -2, ஒய்க்கு -4, 5 புள்ளி குறிச்சாச்சு, ஜாயின் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஒகே, என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, y = 2x, அந்த ஈக்குவேஷன் அது மேலே எழுதிடுவோம். ஓகேவா, ஃபஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. செகண்ட் சம் y = 4x - 1, எக்ஸுக்கு 0 கொடுப்போம், y = 0 ஆயிரும், -1 - 1 ஆயிரும், அப்போ 0 - 1 வரும். அடுத்து x = 1 கொடுப்போம், 4 - 1 ஆகும், 3 ஆகும், -1 கொடுப்போம், -4 - 1 ஆகி -5 ஆயிரும். ஸோ -1னா -5, 1, 2, 3 வேலைக்கு கொடுத்தா x = 2 கொடுப்போம், 4 - 8 - 1 - 7 ஆகும். ஸோ 2னா 7, ஒரு 4 வேல்யூ கொடுத்தா கூட போதும். அட்டவணை போட்டுக்கிடுவோம், 0 - 1 - 1, 3, -1 - -5 - 7, இந்த 4 பாயிண்ட்டும் இங்கே குறிக்க போகிறேன். ஓகே, 0 - 1, முதல்ல அளவு திட்டம் எக்ஸ்எச்சில் 1 cm = 1 அலகு, ஒய்யச்சில் 1 cm = 1 அலகு. ஓகே, குறிப்போமா, 0 - 1, 1, 3, -1 - 5, 2, 7, ஜாயின் பண்ணுவோமா. ஓகே, இதுதான் y = 4x - 1 ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் அந்த லைன் மேலே எழுதிடும். ஓகே, 2 கணக்கு முடிச்சாச்சு. தேர்ட் சம் y = 3/2x + 3, இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும்னா இந்த 2 ஆல் அடிக்கிற மாதிரி வேல்யூ கொடுப்போம். அப்போ x = 2 கொடுப்போம், 2 கொடுத்தோம்னா 6 ஆயிரும். அடுத்து 0 கொடுப்போம்,
த்ரீ ஆகும். மைனஸ் டூ கொடுப்போம். ஜீரோ. இந்த மூணு பாயிண்ட்டையும் மட்டும் குறிச்சா போதும். அட்டவணை போட்டுறேன். ரெண்டு ஆறு ஜீரோ மூணு மைனஸ் ரெண்டு ஜீரோ. இந்த அட்டவணையை வச்சு படம். ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு. ஓகே. ஜீரோ மூணு மைனஸ் ரெண்டு ஜீரோ. ஜாயின் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை எழுதிட வேண்டியது. y is equal to 3 by 2x plus 3. த லைனோட ஈக்குவேஷன். ஓகே. மூணாவது சம் முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த்து சம். இதிலிருந்து y கண்டுபிடிச்சிக்கணும். ஃபோர்டீன் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை டூ. அதாவது இங்கே எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கறது டூவால் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்க வேல்யூவாக கொடுக்கும். முதல்ல ஜீரோ கொடுத்தோம்னா ஜீரோ ஆயிரும். ஃபோர்டீன் பை டூ செவன் ஆயிரும். இப்போ எக்ஸுக்கு ஜீரோ கொடுப்போம். ஜீரோ கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் பை டூ செவன். ஓகே. இப்போ ஜீரோனா செவன். அடுத்து எக்ஸுக்கு இங்கே ஆடு இல்லைன்னா சப் ஆகுற மாதிரி கொடுக்கணும். இப்போ டூ கொடுப்போம். த்ரீ டூ சார் சிக்ஸ் ஆகும், எயிட் ஆகும். டூ கொடுக்குறோம். ஈவனாக கொடுக்கணும். ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் பை டூ எயிட் பை டூ ஃபோர் வரும். ஸோ டூனா ஃபோர். ஓகே. இன்னொரு வேல்யூ ஃபோர் கொடுப்போம். ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் டூ பை டூ ஒன். ஸோ ஃபோர்னா ஒன். இந்த மூணு வேல்யூமே பிளாட் பண்ணும். அட்டவணை எக்ஸு ஒய்யு. ஜீரோனா ஏழு, ரெண்டுனா நாலு, நாலுனா ஒன்று. ஓகே. அவ்வளவு திட்டம். எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் சீக்வல் டு ஓரலகு. ஒய் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் சீக்வல் டு ஓரலகு. குறிப்போமா? ஜீரோ செவன் ரெண்டு நாலு நாலு ஒன்று. ஜாயின் பண்ணுவோமா? ஈக்குவேஷனை மேலே எழுதிட வேண்டியது. த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன். அந்த லைன் மேலே அந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நாலு சமம் போட்டாச்சு. ஓகேவா?